கோவில் என்று பொதுவாகச் சொன்னாலே அது சிதம்பரத்தைத்தான் குறிக்கும். பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக சிதம்பரம் விளங்குகின்றது. சிதம்பரத்தின் சிறப்பு அங்கே ஆண்டுக்கு இரண்டு முறை நடக்கின்ற பெரிய திருவிழாவான ஆனி திருமஞ்சன திருவிழாவும் மார்கழி தரிசனமும். காஞ்சி மகா சுவாமிகளுக்கு சிதம்பர தரிசனம் என்றாலே ஏகப்பட்ட ஆனந்தம் வந்துவிடும். சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு சங்கரமடத்தின் சார்பில் நிறைய கைங்கரியங்கள் செய்திருக்கிறார்கள். பொன்னாலும் மணியாலும் நிறைய ஆபரணங்கள் சங்கரமடத்தின் சார்பில் நடராஜ பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவரிடம் இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி எழுப்பினாராம். இறைவனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவன் திருநாமத்தை சொல்லியிருக்கிறாயா? அவருடைய திருவடியை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டபொழுது அவன் சொன்னானாம், நான் கேட்டதில்லை, சொன்னதில்லை, பார்த்ததில்லை என்று பதில் சொல்ல, கேட்டதில்லை என்று சொன்னதை கேட்டதில்லை என்றும், சொன்னதில்லை என்பதை சொன்னதில்லை என்றும், பார்த்ததில்லை என்பதை பார்த்ததில்லை, இவன் இல்லை என்று சொன்னதை தில்லை என்று தன் திருத்தலத்தின் பேராகிய சிதம்பரத்தை தான் கூறுகின்றான் என்று அவனுக்கு தன்னுடைய சிவபதத்தை அளித்தான் பெருமான் என்றொரு சுவையான நயத்தை கூறுவார்கள். காஞ்சி மகா சுவாமிகள் போற்றுகின்ற, அவர் தினசரி வழிபடுகின்ற அந்த சந்திர மௌலீஸ்வரர் உள்ள ஒரு திருக்கோயிலின் அற்புதமான திருவிழாவை பற்றிய பதிவுதான் இது. ஆனி மாதம் என்பது தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சொல்லுவார்கள். அந்த மாலை நேரத்தில் அண்ட சராசரமெல்லாம் ஆட, அகிலத்தில் உள்ள உயிர்களெல்லாம் வாழ, நடராஜ பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தில் தன் பொற்பாதம் தூக்கி ஆனந்த நடமாடி அற்புத தரிசனத்தை காட்டுகின்றார். ஆனி மாதம் என்பது ஜேஷ்ட மாதம் என்றும் சொல்வார்கள். இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற உத்தர நட்சத்திரம் மிகவும் சிறப்பானது. அந்த ஆனி உத்திர நட்சத்திரத்தில்தான் ஆடல்வல்லானின் விழாவாக ஆனி திருமஞ்சன வைபவம் நடைபெறுகின்றது. அனைத்து தலங்களிலும் இந்த ஆனி திருமஞ்சன விழா முக்கிய வைபவமாக கொண்டாடப்பட்டாலும் சிதம்பரத்தில் இத்திருவிழாவை கண்டு பயன்பெறுவதாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உலகெங்கும் இருந்து திரள்வது வழக்கம். உனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீர் இனி தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த ஐயனே, உன் வளைந்த புருவங்களையும் கொஞ்சம் முகத்தில் கொவ்வை கனி போன்ற சிவந்த வாயிலே முகிழ்க்கும் அந்த அற்புத புன்னகையையும் வான் நின்று வந்த வற்றாத கங்கையால் ஈரமான எழிலார்ந்த சடை முடியையும் செக்கச் சிவந்து பொன்னிறமாய் சிந்தை கவர்ந்த பவளம் போன்ற சிவந்த திருமேனியில் அணிந்த பால் போன்று வெண்மையான வெண்ணீற்று பூச்சினையும் பிறவா பேரின்பம் நல்கும் தூக்கிய திருவடிகளையும் காணும் வாய்ப்பினை பெறுவதாக இருந்தால் ஐயனே, எனக்கு பிறவா நிலை வேண்டாம், பிறந்து உன் தரிசனத்தை காணும் நிலை போதும். பொதுவாக மூலப்பெருமான் கருவறையை விட்டு வெளியே வருவதில்லை. ஆனால் சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமான் ஆண்டுக்கு இருமுறை சிற்றம்பல மேடையை விட்டு சித்திரமாய் விளங்கும் தேர் வீதிகளிலே உலா வருகின்ற அற்புதம் உலகத்திலேயே இல்லாத அற்புதம். எல்லையை மிதித்த தொல்லை வினைகளை இல்லையென்றாக்கும் தில்லை அல்லவா இத்திருத்தலம். இவ்வாண்டு கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆனி உத்தர தரிசனம். அக்காட்சிதான் இப்பொழுது உங்கள் விழிகளுக்கு முன் விரிந்து கொண்டிருக்கிறது. இத்தலத்தில் தரிசன நாளுக்கு முதல் நாள் அழகான தேரோட்டம். ரத வீதிகளில் உலாவரும் அற்புதமான அந்த தேர் ஆடி அசைந்து குலுங்கி வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தீர்த்தம் என்பது சிவகங்கையே, ஏத்த அரும் தலம் எழில் பொலியூரே, மூர்த்தி அம்பலனது திருவுருவே. அன்பர்களே, சிதம்பரத்திற்கு புலியூர் என்றொரு பெயர் உண்டு. அது என்ன புலியூர் என்று நீங்கள் கேட்கலாம். புலிக்கால் முனிவர் என்ற பெயரை உடைய வியாகிரபாதர் என்கிற முனிவருக்கு பெருமான் தரிசன காட்சியை தந்த தலம் என்பதால் அவருடைய பெயரிலேயே புலியூர் என்று விளங்குகின்றது.
தில்லை மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதால் இதற்கு தில்லை என்றும் ஒரு பெயர் உண்டு. பஞ்ச சபைகளில் பொற்சபை இறங்குவது இத்தலம். உலகத்தின் இருதயமாக விளங்குகின்ற தலம் இந்த தலம். இறைவன் இங்கே அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் விளங்குகின்றான் என்பதை தலபுராணம் தெரிவிக்கின்றது. அருவம்தான் சிதம்பரம், சிதம்பர ரகசியம். அரு உருவம்தான் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரராக பெயர் சூட்டிய ஸ்படிகலிங்கம். உருவமே ஆடல் புரியும் அற்புத நடராஜரின் திருவுருவம். அண்டம் முழுதும் இயங்கும் ஆனந்த நடராஜ பெருமான் உலகின் மையப்புள்ளியான சிதம்பர புள்ளியில் நின்று திருநடனம் ஆடுகின்றார். இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனின் அற்புத தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் ஆணி உத்தர விழாவையும் காண்பதற்கு நமக்கு இரண்டு கண்கள் போதுமா? போதாது. அந்த எழிலார்ந்த தரிசன காட்சியை நாம் எல்லோரும் நேரில் சென்று காண முடியாத பெரும் குறை இம்முறை. அந்த ஆனந்த நடராஜ பெருமான் இனியேனும் இத்தொல்லை நோயை இல்லை என்று செய்து இவ்வுலகத்தை காத்தருள வேண்டும்.